பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம லாக்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சூப்பரான பிளேஸ் இது. அந்த பிளேஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கோமான்னு தெரியல. இது ஒரு குவாரி, பயங்கரமாக இருக்கும். நான் அந்த இடத்த உங்களுக்கு விஷுவலாக நான் இன்றைக்கி காட்ட விரும்புகிறேன். அதனால தான் இப்போ நான் அந்த லாக் எடுக்க நான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா டைம்னால என்னால் கோஸ்ட் லாகும் அவ்வளோவா என்னால் பண்ண முடியல. ஏன்னா நைட்டு லாக்டவுன் போட்டிருக்காங்களே, 10:30 மார்னிங் 4 இருக்கும். நம்மளோட கோஸ்ட் வீடியோ எடுக்கிற டைமிங்கே வந்து லாக்டவுனில் இருக்குது. அதனால் அவ்வளோவா நம்மளால் எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் போன வாரம் வரல கோஸ்ட் வீடியோ, இந்த வாரம் கண்டிப்பாக சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எல்லா லாகும் பண்ணிகிட்ருக்கேன். நான் லாக்டவுனில் கூட நான் இந்த கோஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இந்த சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன் நானும் கோஸ்ட் லாக்கு. அந்த பிளேஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர்கிட்ட கேட்டு. ஏன்னா லாக்டவுன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் கேட்டுக்கிட்டேன். அங்கங்கே போயிட்டு ஒரு லொக்கேஷனில் என்னென்னா நைட் அங்கே எடுக்க முடியல. அதனால் நான் இன்றைக்கி நைட்டு போகலான்ட்ருக்கேன். அந்த கோஸ்ட் லாக் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படியாவது நான் அந்த கோஸ்ட் லாக் எடுத்துகிட்டு இந்த சாட்டர்டே நான் சண்டே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது இடமே. பச்சை பச்சையிலுமே இங்கே ஒரு மலைக்கோயில் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அதுதான் திருநீர் மலை கோயில். பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அந்த இடமே. இப்போ நம்ம அந்த குவாரிக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூட்டில் போயிட்டு ரைட் எடுத்து அங்கே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பாருங்கள் அந்த குவாரி, அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. மோஸ்ட்டாக எல்லாரும் வெளியே போனீங்கன்னா எதனா வந்து தேவையான அத்தியாவசியத்துக்கு மட்டும் வெளியே போங்க. போகும்போது மாஸ்க் மறக்காமல் போட்டுட்டு போங்க. சோஷியல் டிஸ்டன்ஸோடு இருங்க. ஏன்னா கொரோனா இது வந்து செகண்ட் இது ரொம்ப மோசமாக இதுவாகிட்டு இருக்குது. நியூஸ்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து பெட்டு கிடைக்காமல் இவ்வளோ அவஸ்தப்படுறாங்கன்னு. அதனால் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு நம்ம எங்கேயும் போத்தாவில்ல, நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியே போனால் போதும். இப்போ நான் எனக்கு வேறு வழியில் லாக் நான் வந்து ரொம்ப சேஃபாக தான் நான் என்னை இது பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கேன் எடுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே நான் லாக் எடுப்பேனான்னு தெரியல வேறு. ஏன்னா இதோட லாக்டவுன் எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ தான் நான் லாக் எடுக்க முடியும் போல். ஏன்னா கம்மிங் 6th டுவெல் வரைக்கும் தான் ஷாப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளால் போய் எங்களால் லாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன் நான் இருந்தாலும். இல்லைனா நான் எதனா வந்து இந்த ஜின் பற்றி அதெல்லாம் பற்றி நான் பேசுகிறேன் நான் வீடியோவில். வேறு கண்டென்ட் எல்லாம் நம்ம இதை தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம நாடே இப்போ ஒரு டேஞ்சரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த இடமே செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த ஒக்கானிக்கல் சைட்லாம் அந்த பரிசலில் உட்காந்துட்டு போகிறாங்களா, அந்த மாதிரியான ஒரு இடம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது அங்கே ஒரு போட்டு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. இங்கே மீன்லாம் பிடிப்பாங்க, வண்டிலாம் கூட உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கழுவுவாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே இது ஒரு அபாண்டட் ஆனதுனால இந்த லேக் வந்து யாரும் அலோடு இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து சூசைட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் குவாரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இங்கே நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த பைக் கீழே விட்டுட்டு டாப் வியூவில் நான் காட்டலான்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி தெரிதுங்களா, அந்த வழியில் தான் வண்டிலாம் உள்ளே வரும். இப்போ அந்த வழியே வந்து இங்கே அடைச்சிட்டாங்க, போக முடியாத அளவுக்கு. அது ஆனந்தாலும் இது சேஃப் கிடையாது, ரொம்ப ஆழம் வேறு இருக்குது. நான் இங்கெல்லாம் இருந்து எகிரி குதிப்பாங்க, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். ஆனால் இப்போ வந்து இது வந்து யாரும் அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, குளிக்கலாம் சேஃப் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்திருப்பாங்க. ரீசெண்டாக கூட ஒரு விஜய் டிவி ஷூட்டிங் இங்கே எடுத்திருந்தாங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது பாருங்கள். சென்னையில் இந்த மாதிரிலாம் கூட இடம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டும் கிட்ட, அதனால் ஃப்ளைட்லாம் நம்ம கிட்டே பார்க்கலாம். இங்கே இந்த மலை கிட்ட போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வழி. மேலே ஏறி பார்க்குறேன். கொஞ்சம் ஆர்வமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எதாக இருந்தாலும் சேஃபாக பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட உங்களோட உயிருக்கு தான் ஆபத்து இருங்க. நான்
நானும் கொஞ்சம் சேஃபாக தான் இங்கே போயிட்டுருக்கேன். இது மேலே தான் ஏறணும், அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான். இது மாதிரி இங்கே இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இன்னொரு பிளேஸும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா திருச்சோலம் கிட்ட அந்த பல்லாவரம், ஓல்டு பல்லாவரமோ ஏதோ அங்கே இருக்குது, ஜெமீன் பல்லாவரம் கிட்ட. அங்கேவும் இதேமாரி ஒரு குவாரி இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு ஒரு லாகாக எடுத்து காட்டுறேன். ஆல்ரெடி நான் அங்கே வந்து அந்த மலைக்கு போயிருப்பேன், இந்த திருச்சோலம் மலைக்கு. அது நீங்கள் லாக் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ பட்டன்லேயும் நான் தரேன், பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்கும், இப்போ அவ்வளோவா இங்கே தண்ணி இல்லை. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது தண்ணி இருக்குது, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நான் இது மேலே தான் ஏறியிருக்கேன், நீங்கள் யார் ஏறினாலும் கொஞ்சம் சேஃபாக ஏறுங்க, ரொம்ப டீப்பாலாம் வந்து பார்க்கணும்னு நினைக்காதுங்க. ஏன்னா சேஃப் இல்லை, கீழே விழுந்தீங்கன்னா கூட இங்கே ஆளுங்க யாரும் வந்து காப்பாற்ற முடியாது, நீங்கள் விழுந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. அங்கே பாருங்கள் போட்டில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்கு பாருங்க இடமே. பா அது மேலாம் ஏறுவாங்க, ஆனால் இப்போலாம் வந்து ஏறக்கூடாது போல். இந்த கல்லுமலை ஏறி நிற்கணும்னு நினைக்காதீங்க, நானும் அதை நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த கல் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்கு. நம்ம இப்போ இது மேலே ஏறுவோம், சறுக்குது பயங்கரமாக, கொஞ்சம் கஷ்டம் பார்த்துட்டு இருக்க மேலே ஏறுறதுக்கு. இப்படியே ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்க மேலே, ஏன்னா ரொம்ப வலுக்குது பயங்கரமாக. கல்லுங்க மேலெலாம் கால் வச்சா கல்லுங்களே கீழே விழுது. சன்செட் வேற ஆயிட்டு இருக்கு. நான் ஏறி வந்த இடம் பாருங்க இதுதான். இப்படியே ஒரு வழியாக நான் மேலே ஏறிட்டேன். இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு இடம் சென்னைக்குள்ள நடுவில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸில் தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கேயும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது. கீழே கொஞ்சம் பாருங்கள், கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், உழைக்கவும் முடியாது. அப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும், இப்போ தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. சன்செட் வேற ஆகிட்டு இருக்கு. நான் இன்னும் இது மாதிரி உங்களுக்கு நிறையா பிளேஸை உங்களுக்கு வந்து இட்டன் பிளேஸ்லாம் உங்களுக்கு நான் என் லாகில் காட்டுவேன். நம்ம லாக் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லாக் சேனலாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேயே இருக்கிற மாதிரி தான் நான் காமிச்சிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நிறையா பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் லாங் போகலான்னு. நான் வந்த வண்டி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் மேலே நான் ஏறி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இது நான் சொன்ன மாதிரியே இந்த சாட்டர்டே நான் சண்டே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மேலும் தேவை. நான் இதோட இந்த லாக்கை நான் என் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் காமிச்சிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.